அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அருமையான ஒரு செம்மண் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செம்மண் நிலம்னு பார்த்தீங்கன்னா, தார் ரோடு முகப்பில் கிட்டத்தட்ட 230 மீட்ரு, 230 மீட்ரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 750 அடிக்கு மேலே வரும். இந்த இவ்வளோ நீளமான தார் ரோடு முகப்பு கொண்ட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் செம்மண் நிலம். அதுலேயும் குறிப்பிட்டு பார்க்க போனால் லோ பட்ஜெட் லேண்டு. லோ பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து வெறும் 3.5 லட்சம் தான். மேலும் விவரங்களை டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க நம்ம நிலத்துக்குள்ளே போவோம். மானாவாரியம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இப்போவும் பயிர் நட்டுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உளுந்தும் பாசிப்பயிரும் இப்போ வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. மானாவாரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு வந்து போர் போடணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா 100 லிருந்து 150 அடி போட்டால் போதும். வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லா தண்ணி கிடச்சிட்ருக்கோம். தண்ணியும் நல்லா டேஸ்டியும் இருக்கும், அதனால் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது. ஆவணம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான ஆவணமாக இருக்குது. 2 ஓனரு, இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக அண்ணன் தம்பி தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திகிட்ருக்காங்க. விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. கரண்ட்லி வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு. சொந்த காரணத்துக்காக அந்த இடத்த இப்போ கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிலத்தை பற்றி கூண தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில், அதாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டாச்சுன்னா, வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா வி மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், செல் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க நேராக வந்து பார்த்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி நல்ல முறையில் செக் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம். இதனோட அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, திருமங்கலக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அது கிராமம், கயத்தாறு வட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இதில் தான் இருக்குது. இது திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் பார்டரில் இருக்குது. ரெண்டாவது, திருநெல்வேலியிலேருந்து இதனோட தூரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்ரு, கோயில்பட்டிலேருந்து 31 கிலோமீட்ரு, சங்கரங்கோயிலேருந்து 32 கிலோமீட்ரு, மதுரையிலேருந்து 148 கிலோமீட்ரு வருது. நன்றி, வணக்கம்.